So last class chapter 8 string manipulations patti introductions paathama. So what do you mean by string? The string is a data type, it's a kind of data appdin sollom. So string default away string la dhaan ungalku vande values ellame get pannum. Even neenga number vande neenga kuduthinga na kuda vande adu vande default a string la dhaan edukum actually. அதுக்கு அப்புறம் நம்ம கன்வர்ட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா இன்ட் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம பாஸ் பண்றோம். இன்ட் ஆஃப் அப்படிங்கிறது ரன் டைம் வேல்யூ கெட் பண்றது. ரன் டைம்ல வேல்யூ கெட் பண்ணும்போது ஸ்ட்ரிங்கா தான் கெட் பண்ணோம், டெக்ஸ்டா தான் கெட் பண்ணோம். அத வந்து நம்ம நம்பரா கன்வர்ட் பண்றோம். ஓகேவா? அத வந்து நம்பரா நம்ம கன்வர்ட் பண்றோம். ஓகே, சோ அதான் சொல்றாங்க தி ஸ்ட்ரிங் இஸ் எ டேட்டா டைப் இன் பைதான் which is handling the array of characters. அப்ப மகா அப்படினா m a h a அந்த நாலு கரெக்டர் சேர்ந்தா ஒரு ஸ்ட்ரிங் வந்து வந்திருக்கு. ஓகே, தி ஸ்ட்ரிங் இஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் யூனிகோட் கரெக்டர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ்ல இருக்கலாம், நம்பர்ஸ்ல இருக்கலாம், சிம்பல்ஸ்ல இருக்கலாம். சோ இட் ஷட் பீ என்க்ளோஸ்டு பை சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் கோட்ஸ். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸ்லோவா இருக்கு. சோ ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே பாயிண்ட்ஸ் தான் வரும், வேற எதுவும் டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், மல்டி லைன்னா வந்து ட்ரிபிள் கோட்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரிதான் வரும். அப்படியே ரீட் பண்ணிட்டே போலாம். அஸ் வி லேர்ன் ஓவராலா வரீங்க சுதர்ஷன். சுதர்ஷன் ஏற்கனவே நான் போட்ட அட்டெண்டன்ஸ்ல இருக்கியா? So as we learnt already, the string in Python can be created by single quotes or double quotes, even triple quotes la kuda kudukalam. String vandu single quotes cannot be hold any single quotes character. Single quotes na single quote character la dhaan idu pannum. அதாவது சிங்கிள் கோட் கேரக்டர் வந்து அகைன் ஒரு சிங்கிள் கோட் கேரக்டரை வந்து என்ன பண்ணாது, ஹோல்டு பண்ணாது. ஒரு சிங்கிள் கோட்ஸ் வந்து ஒரு டபுள் கோட்ஸையோ ட்ரிபிள் கோட்ஸையோ அது வந்து ஹோல்டு பண்ணும். அதைத்தான் சொல்லியிருக்காங்க, தி ஸ்ட்ரிங் சிங்கிள் கோட்ஸ் கேனாட் ஹோல்டு எனி அதர் சிங்கிள் கோட்டட் கேரக்டர் பிகாஸ் த கம்பைலர் வில் ரெக்கக்னைஸ் வேர் டு ஸ்டார்ட் வேர் டு எண்ட், எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு எங்க எண்ட் ஆயிருக்குன்றத ரெக்கக்னைஸ் பண்ணும். நீ அதுக்குள்ள மறுபடியும் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தேன்னா இதுல இருந்து இதுன்னு எடுத்துக்கிறோம், இதுல இருந்து இதுன்னு எடுத்துக்கிறோம், அப்ப கன்ஃபியூஷன் ஆகும். சோ அதனாலதான் இந்த சேம் வந்து சிங்கிள் கோட்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. இப்ப டபுள் கோட்ஸ் கொடுத்தேன்னா கூட, இப்ப சிங்கிள் கோட்ஸ்னா இங்க சிங்கிள் கோட்ஸ் தேடும், டபுள் கோட்ஸ்னா டபுள் கோட்ஸ் தேடும். ஓகேவா? சோ அதனால சேம் ஆபரேட்டர் வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸ்ட்ரிங் விச் கண்டெய்ன்ஸ் த டபுள் கோட்ஸ் ஷுட் டிஃபைன் வித்தின் த ட்ரிபிள் கோட்ஸ். டபுள் கோட்ஸா இருந்தா ட்ரிபிள் கோட்ஸ் குள்ள கொடுங்க. வித்தின் ட்ரிபிள் கோட்ஸ் ஆல்சோ கிரியேட்டட் த மல்டி லைன் ஸ்ட்ரிங். அதாவது ட்ரிபிள் கோட்ஸ் குள்ளையும் நம்ம என்ன பண்ணலாம், டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, சோ அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. சீ திஸ் எக்ஸாம்பிள், பிரிண்ட் தி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருச்சு, சிங்கிள் கோட்ஸ்ல இருக்குது. சோ இப்ப இங்கேயும் சிங்கிள் கோட்ஸ்ல கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ஸ் ஸ்டூடெண்ட்னு போட்டிருக்காங்க, அப்பாஸ்ட்ரபி எஸ். அப்ப உனக்கு சிஸ்டம் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணும்னா, இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்கேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கும், அப்ப மிஸ்டேக் வரும், அப்ப எரர் வருது, இன்வாலிட் சின்டாக்ஸ் வந்துருது. ஓகே, அடுத்தது பாருங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, டபுள் கோட்ஸ் கரெக்டாக வந்துருச்சு உங்களுக்கு. அதுவே டபுள் கோட்ஸ்ல வந்து ட்ரிபிள் கோட்ஸ்க்குள்ள டபுள் கோட்ஸ் கொடுக்கும் போதும் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி உனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஆனா டபுள் கோட்ஸ்க்குள்ள டபுள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா எரர் வரும். ஓகேவா? ட்ரிபிள் கோட்ஸ்க்குள்ள டபுள் கோட்ஸ் கொடுக்கலாம், சிங்கிள் கோட்ஸும் கொடுக்கலாம், பட் ட்ரிபிள் கோட்ஸ்க்குள்ள அகைன் ட்ரிபிள் கோட்ஸ் வந்து நீ என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. சோ இந்த மாதிரி மறுபடியும் இது கொடுத்தா என்ன வரும் அப்படின்னா, இங்க பாருங்களேன், ட்ரிபிள் கோட்ஸ்க்குள்ள டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்காங்களா, உனக்கு அவுட்புட் வரும்போதே டபுள் கோட்ஸ்ல வருது பாரு, வருதா?
அவுட்புட் வரும்போதே டபுள் கோட்ஸ்ல வந்துருது. இப்ப ட்ரிபிள் கோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்ப அவுட்புட் வரும்போது பாருங்களேன், டபுள் கோட்ஸ்ல உள்ளது டபுள் கோட்ஸ்ல வருது, சிங்கிள் கோட்ஸ்ல இருக்கிறது சிங்கிள் கோட்ஸ்ல வருது. ஸோ இப்ப டிஃப்ரெண்டா கொடுக்கும் போது உங்களுக்கு நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அது கரெக்டா வரும். சேம் ஆபரேட்டர் கொடுக்கும் போது அது கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே, How will you access the character? நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படிதானே, ஒரு ஸ்ட்ரிங் வந்து நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கேரக்டரை நீங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, தட் இஸ் இம்யூட்டபிள் அப்படின்னு சொன்னோம். ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள், அன்சேஞ்சபிள், சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? சப்போஸ் அந்த ஒரு நேம்ல ஒரு மிஸ்டேக் விட்டுட்டீங்கன்னா திரும்ப ஃபுல் நேமை தான் நீங்க என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். நேமை வந்து நீங்க என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். சேஞ்ச் பண்றோம்னா அப்டேட் பண்ணணும். அப்படிதான் பண்ண முடியுமே தவிர ஒன்னும் நம்ம வந்து அந்த கேரக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் யூ டிஃபைன் அ ஸ்ட்ரிங், அலகேட் த இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்குமே இப்போ நான் என் நேம் வந்து மகா அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னா அதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். 0, 1, 2, 3 இது வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ். நெகட்டிவ் இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது ஏன்னா இங்கே நம்ம 0 ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ -1, -2, -3, -4 இந்த மாதிரி ரிவர்ஸ் இண்டெக்ஸில் வரும். இப்போ இந்த ஸ்கூல் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வந்து 0 ஆரம்பித்து 5 வரைக்கும் போட்டிருக்காங்க. எடுத்து வந்து ரிவர்ஸ்ல வந்து வரப்போ -1, -2, -3, -4, -5, -6 ரிவர்ஸ் இண்டெக்ஸ். ஓகே, த பாசிட்டிவ் த இண்டெக்ஸ் வேல்யூ அதர்வைஸ் கால்ட் அஸ் சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து திஸ் இஸ் கால்ட் அஸ் சப்ஸ்கிரிப்ட். இது வந்து சப்ஸ்கிரிப்ட். இப்போ இந்த கேரக்டர் எடுக்கணும் அப்படின்னா இந்த கேரக்டர் என்னது பாசிட்டிவோ நெகட்டிவோ எடுக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங்கோட நேம் வந்து நான் வந்து ஏன்ற வேரியபிள் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹச்சை எடுக்கணும்னா ஏ ஆஃப் 2 அப்படின்னு போட்டீங்கன்னா ஹச் வந்து கிடைக்கும். ஏ ஆஃப் 2 போட்டா ஹச் கிடைக்கும். ஏ ஆஃப் -4 அப்படின்னு போட்டீங்கன்னா, ஏ ஆஃப் -4 போட்டீங்கனாலும் ஹச் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இண்டெக்ஸ் வந்து நீங்க கொடுத்த அந்த பர்டிகுலர் கேரக்டரை வந்து ஆக்சஸ் பண்ணலாம், பட் வி கேனாட் சேஞ்ச் இட், சேஞ்ச் பண்ண முடியாது. நீ சேஞ்ச் பண்ணணும்னா அந்த ஹோல் நேமையும் தான் நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? தி சப்ஸ்கிரிப்ட் பி எ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இன்டீஜர் நம்பர். பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் வந்து 0 ஸ்டார்ட் பண்ணி n-1 முடியும். 0 ஸ்டார்ட் பண்றதுனால எண்டிங் வந்து 1 கம்மியா இருக்கும். இதுவே வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸா இருந்தா இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் -1 அண்ட் எண்டிங் வித் -6. ஓகே, n-ல முடியும். -1 ஸ்டார்ட் பண்ணி -n-ல முடியும் நெகட்டிவ் இண்டெக்ஸ். ரிவர்ஸ்ல நம்ம பிரிண்ட் பண்ணணும் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணணும்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரிங் பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு ஸ்ட்ரிங் வந்து கெட் பண்ணியிருக்காங்க ரன் டைம்ல. அதோட இண்டெக்ஸ் வந்து 0 கொடுத்தாச்சு. ஃபார் லூப்ல அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் தனித்தனியா பிரிண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. ஓகேவா? நீங்க இப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு ஈஸியா வந்து சொல்றேன் பாருங்க. ஐடியலி ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் அந்த இண்டெக்ஸோட எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். அப்படின்னா நான் என்ன பண்றது? ஓகே, இருக்க ஒவ்வொரு கேரக்டரா ஃபிச் பண்ணி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். தனித்தனியா ஃபிச் பண்ணி எடுக்கணும். இதை தனியா எடுக்கணும், இதை தனியா எடுக்கணும், இதை தனியா எடுக்கணும் அப்படின்னா ஃபார் லூப்ல நம்ம லூப்பிங்ல போட்டோம்னா அந்த ஃபார் IN அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ட்ரிங் எப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ட்ரிங்ல இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஐக்கு இது பண்ணும். நம்ம ஐயை மட்டும் பிரிண்ட் பண்ணா போதும். பிரிண்ட் ஐன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம்ஐ
இந்த புரோகிராம நம்ம ரன் பண்றதுக்கு F5 பிரஸ் பண்ணனும். F5 பிரஸ் பண்ணோம்னா ரன் ஆகும். ரன் ஆகி என்ன வருது? என்டர் எ ஸ்ட்ரிங் னு கேக்குது. ஐ அம் என்டரிங் மை நேம். M A H A தனித்தனியா வந்துருச்சா? சோ இப்போ ஒவ்வொன்னா பிரிச்சு எடுக்கணும்னா நம்ம ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து எனக்கு இண்டெக்ஸ் வந்து இந்த அதாவது ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இது இருக்கு, செகண்ட் இண்டெக்ஸ்ல இது இருக்கு அப்படி காமிக்கணும் அப்படின்னா நான் எப்படி பண்றது? இப்ப வந்து என்னன்னா ஏயோட இண்டெக்ஸ் இப்படிதான் வரணும். ஏ ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்வல் டு அந்த வேல்யூ. A of index 0 is equal to அப்படினு சொல்லி வந்து first letter m இப்படி print ஆகும். இங்க நம்ம i ஐ print பண்ணிட்டோம், no issues. இந்த மாதிரி format வரணும்னா நான் என்ன செய்யறது? ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கு முன்னாடி எதுல இருந்து எது வரைக்கும் மெசேஜ் பாருங்க. 7 ஆரம்பிச்சு இது வரைக்கும் மெசேஜ், இந்த இதுல ஆரம்பிச்சு ஈக்குவல் வரைக்கும் மெசேஜ். இந்த இது மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் வேல்யூ. இது வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஓகே, இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த சேஞ்ச் ஆகுறத வந்து ஜேன்னு வச்சுக்கிறேன். சேஞ்ச் ஆகுறத ஜேன்னு வச்சுக்கிறேன். இதோட இனிஷியல் வேல்யூ 0 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, டபுள் கோட்ஸ் ஏ ஓபன் செட் வரைக்கும் ஒரு மெசேஜ். இது ஒரு மெசேஜ். இதுக்கப்புறம் நமக்கு ஜே வந்து பிரிண்ட் ஆகுது. ஜே பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் கமா, அடுத்தது என்ன மெசேஜ்? க்ளோஸ் ஸ்கொயர் அது போட்டு ஈக்குவல் வரைக்கும் நமக்கு என்னது? மெசேஜ். அதுக்கப்புறம் நமக்கு என்னது? வேல்யூ. இதுல ஏதாவது டவுட் இருந்தா இப்பயே கேட்டுருதாச்சு. இதுல எதுவும் புரியாம இருந்ததுன்னா கேட்டு. இப்ப நமக்கு ஜே வந்து 1 by 1 இன்க்ரிமெண்ட் பண்ணணும் இல்லையா? அதனால ஜே பிளஸ் எனி டவுட்ஸ் இருக்கா? எப்படி வருது பாருங்க. ஏ ஆஃப் ஜீரோல எம் இருக்கு, ஏ ஆஃப் ஒன்னுல ஏ இருக்கு, ஏ ஆஃப் டூல ஹச் இருக்கு, ஏ ஆஃப் த்ரீல ஏ இருக்குன்னு வந்துருச்சா? அப்ப இந்தந்த இண்டெக்ஸ்ல இந்தந்த வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. சோ எனக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸ்ல காமிக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கங்க, நான் நெகட்டிவ் இண்டெக்ஸ்ல இதை ஸ்டோர் ஷோ பண்ணி காமிக்கிறேன். சொல்லிருங்க, அப்பதான் அடுத்து போக முடியும். ஓகே,
Anishtra. Yes, miss. Have you finished? Yes, miss. What happened? Finished. So இப்ப எனக்கு ரிவர்ஸ்ல எனக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்றது? இப்ப பாசிட்டிவ்னா நீங்க டைரக்டா வந்து இந்த மாதிரி நீங்க கொடுத்துடலாம். ஐய வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன்னா ஒவ்வொரு லெட்டரா வந்து பிரிண்ட் ஆயிரும். பட் ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் வந்து என்னன்னு வச்சுக்கணும், மைனஸ் ஒன்னு வந்து இனிஷியேட் பண்ணிருக்கு. ஓகேவா? மைனஸ் ஒன்னு இனிஷியேட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணா போதும், மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகே, இப்ப எனக்கு மைனஸ் ஒன் இண்டெக்ஸ்ல எனக்கு என்ன இருக்கு? இந்த ஐன்னு போடுறதுக்கு பதில, ஏன்னா நமக்கு ரிவர்ஸ்ல தான் நான் வரணும், அதனால நான் என்ன போட்டுக்கிறேன்னா A of minus 1 and put it. Sorry, A of J and put it. A of J. ஏன்னா I போடுறப்ப ஃபார்வர்ட் லெல வருது, M A இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். சோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த J of J ன்ற ரிவர்ஸ்ல நான் போட்டுட்டேன். இப்ப வந்து இந்த Iங்கறதே நமக்கு வந்து தேவையப்படாது. இங்க ஆக்சுவலா நமக்கு வந்து A of அந்த நெகட்டிவ் இண்டெக்ஸே நமக்கு வந்து இது வந்து தேவையப்படாது. இதுல இருந்து எடுக்கிற ஒவ்வொரு லெட்டரையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணி நம்ம போட போறோம். அவ்வளவுதான். ஓகே, இது வந்து லூப்பிங் கவுண்ட்டுக்காக எடுத்துக்கும், ஒன்னு டூ த்ரீ அந்த மாதிரி லூப்பிங் வச்சுக்கும். ஆனா நம்ம இதை யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே, நான் என்ன பண்ணிருக்கேன், பாசிட்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்திருந்தப்போ நமக்கு வந்து ஜீரோ ஒன் டூ த்ரீன்னு வந்துச்சு. இது மைனஸ் ஒன் மைனஸ் டூன்னு வரதுக்காக மைனஸ் போட்டாச்சு. ஜே வந்து நமக்கு மைனஸ் ஒன் மைனஸ் டூன்னு வந்துடும். நம்ம ஜேவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஜே பிளஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் போடுங்க. மைனஸ் ஒன் தானே இன்க்ரிமெண்ட் பண்ண போறோம். மைனஸ் ஒன்னோட மைனஸ் ஒன்ன இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஓகே, இங்க வந்து ஏ ஆஃப் ஜே ஏ போட்டேன் அப்படின்னா ரிவர்ஸ்ல வரணும் இல்லையா? நமக்கு வந்து ஐ எடுத்தோம்னா ஃபார்வேர்டா வந்துடும். ஸோ பேக்வேர்டா வரணுன்றதுக்காக நான் ஏ ஆஃப் ஜேன்னு போட்டுட்டேன். இப்ப ஜே இருக்கிற இடத்துல மைனஸ் ஒன் வரும்னா ஏ கிடையாது, இப்ப ஸ்ட்ரிங், சாரி ஏன்னு போட்டுட்டேன். ஸ்ட்ரிங்கோட ஜேனா ஸ்ட்ரிங்கோட மைனஸ் ஒன்னு லொகேஷன் வரும். இப்போ மைனஸ் ஒன்னு லொகேஷன்ல ஏ இருக்குல்ல, அதை பிரிண்ட் பண்ணும். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஃபங்க்ஷன் fi நேம் கேக்குது, நான் வந்து மகான் என்டர் பண்றேன், அகம்னு வந்துருச்சு பாருங்க ரிவர்ஸ்ல. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, ப்ரோக்ராம் எழுதிக்கங்க. ப்ரோக்ராம் செப்பரேட் செப்பரேட்டா டு ரிவர்ஸ் த ஸ்ட்ரிங் னு சொல்லி போட்டு எழுதுங்க. இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் வந்து நமக்கு ஃபங்க்ஷனும் இருக்கு, இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கு. ரிவர்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை வச்சு நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். finish சொல்லுங்க, அடுத்தது போலாம்.
Muchas gracias. Shall I move next? Yes, ma'am. Finished, Appa? Finished, Finished, means. Okay. So, inge paarenga. Inge vandu oru string vandu enna pannirukkaangana. Idhiliyum adhe dhaan pannirukkaanga. Naan vandu idhu vandu enna vechirukkena. J nu vechiten. ஓகே வா இங்க பிரிண்ட் பண்றப்ப சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் 0 னு போட்டுருக்காங்க நான் வந்து என்ன பண்ணிட்டேன் ஸ்ட்ரிங் 1 ஆஃப் இது ஸ்ட்ரிங் 1 ஆஃப் 2 அந்த மாதிரி நான் பிரிண்ட் பண்ணிட்டேன் ஏ னு பிரிண்ட் பண்ணேனா ஏ னே போட்டு வச்சிட்டிருக்கேன் பாரு இது வந்து str னு மாத்திக்கப்பா நான் எப்போ abc னு நம்ம வேரியபிள் கொடுத்து அப்படியே வருது நம்ம வந்து ஸ்ட்ரிங் வந்து str னு தான வச்சிருக்கோம் அவுட்புட் வந்து அப்ப அப்படி தான வரணும் str தான வேரியபிள் வச்சிருக்கேன் வரும்போது இந்த இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸ் போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணணும் இந்த பண்ணிருக்காங்க பாரு str இண்டெக்ஸ் நம்ம பண்ணதுதான் அதே தான் என்னன்னா இவங்க வைல் லூப்ல பண்ணிருக்காங்க வைல் லூப்ல யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க நம்ம ஃபார் லூப்ல யூஸ் பண்ணி பண்ணிருக்கோம் ஓகேவா ஒயில் லூப்ல பண்ணும்போது அந்த இண்டெக்ஸ் வந்து செக் பண்ணி பண்ற மாதிரி வரும் உனக்கு அதுவே சிம்பிளா இருக்கும் கன்ஃபியூஷன் வேண்டாம் அதனால இது அப்படியே விட்டுருங்க ஓகேவா மாடிஃபை அண்ட் டெலிட்டிங் தி ஸ்ட்ரிங் சப்போஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அதுல இருக்கிறத டெலிட் பண்ணவும் முடியாது அப்டேட் தான் பண்ண முடியும் இப்ப மகான் வந்து இருக்கு அப்படின்னா மாலான்றதை மாத்தணும் அப்படின்னா அந்த எல்லை மட்டும் நம்ம மாத்தலாம் முடியாது ஹோல் நேமையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி புதுசா அப்டேட் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு கேரக்டரை டெலிட்டும் பண்ண முடியாது இந்த இது வந்து நமக்கு வந்து நாட் பாசிபிள் பிகாஸ் இது இட்ஸ் அ இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஓகேவா ஸோ இதுல வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க சில இது மட்டும் நம்ம வந்து ஆப்ஷன் பண்ண முடியும் என்னன்றது நம்ம பார்க்கலாம் மாடிஃபைங் அண்ட் டெலிட்டிங் த ஸ்ட்ரிங் ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி மாடிஃபை பண்றது எப்படி டெலிட் பண்றது அப்படின்றதான் நெக்ஸ்ட் டாபிக் ஓகே ஸோ ஆல்ரெடி வி லேர்ன்ட் அபவுட் த ஸ்ட்ரிங் இன் த பைத்தான் ஆர் இம்யூட்டபிள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இட் டிஃபைன் த ஸ்ட்ரிங் மாடிஃபிகேஷன் டெலிஷன் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள்னு சொல்லிட்டோம் இட் வாண்ட் டு மாடிஃபை அப்படின்னா புதுசா ஒரு ஸ்ட்ரிங் நியூ ஸ்ட்ரிங் வேல்யூ கேன் பி அசைன் டு த எக்ஸிஸ்டிங் வேரியபிள் நியூவா ஒரு ஸ்ட்ரிங்கை வேணா நீங்க கொடுக்கலாமே தவிர ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரிங்கை நீங்க என்ன பண்ண முடியாது மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்றாங்கன்னா எங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னா ஸ்ட்ரிங்ல வந்து ஹவ்வாரியூன்னு இருக்கு ஓகேவா இதுல ஸ்ட்ரிங் ஒன் பிளேஸ் இருக்கு இல்லையா இது வந்து ஜீரோ இது வந்து ஒன் பிளேஸ் இதுதான் ஒன் பிளேஸ் ஓ அந்த ஓவை வந்து அவங்க ஏன்னு மாத்தணும்னு ட்ரை பண்றாங்க சோ அதனால இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் ஓங்கிற பிளேஸ் அதாவது இது வந்து ஜீரோத்து பொசிஷன் பா ஜீரோத்து பொசிஷன்ன்றது எது இந்த இருக்கு ஜீரோத்து பொசிஷன் ஜீரோத்து பொசிஷன்ல ஹச்ச வந்து ஏவா மாத்துறாங்க சாரி இது ஸ்ட்ரிங் ஒன் ஆஃப் ஜீரோத் லொகேஷன்னா இதுதான் ஜீரோத் லொகேஷன் அந்த ஹச்ச வந்து ஏவா மாத்தணும்னு நினைக்கிறாங்க ஹச்ச ஏவா மாத்தணும்னு நினைக்கிறாங்க சோ அதனால அந்த பொசிஷன்ல போய் ஏன்னு சொல்லி மாத்தணும்னு கொடுக்குறாங்க இப்ப ஏன்னா இந்த பொசிஷன்ல போய் நியூவா நீ அசைன் பண்றேன்னா ஆல்ரெடி இருக்கிறது போயிட்டு நியூவா இருக்கிறது அப்டேட் ஆகணும் பட் ஆனா இதுல மாத்த முடியாது எரர் காட்டும் த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் த ஐட்டம் அசைன்மெண்ட் இந்த மாதிரி நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப ஸ்ட்ரிங் ஒன்ல ஹவ்வாரியும் இருக்கிறத நீங்க மாத்தணும் ஒரு கேரக்டர் மாத்தணும்னா கூட நீ என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஸ்ட்ரிங் ஒன்ல போயிட்டு நீங்க வேற நேம் அசைன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓல்டு நேம் போயிட்டு நியூ நேம் வந்துடும் ஸ்ட்ரிங் ஒன் இஸ் ஈக்குவல் டு அகைன் நான் மகான் கொடுத்தேன்னா இந்த ஸ்ட்ரிங் டெலிட் ஆயிட்டு நியூ ஸ்ட்ரிங் இது காப்பி ஆயிரும் ஓல்டு பொசிஷன்ல இருக்க ஹவாரியும் போயிட்டு நியூ போர்ஷன்ல இருக்கிற மகான்றது காப்பி ஆகும் இப்படித்தான் நீங்க அப்டேட் பண்ண முடியும் ஓகேவா
So in above code, the string one has been assigned within the string how are you in the statement one. The next statement we are trying to update the first character of the string character A. First character வந்து A னு மாத்த ட்ரை பண்றாங்க but will not allow to update or it shows the type error. இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து காட்டுது. ஓகே என்ன எரர் காட்டுன்னு சொன்னாங்கன்னா டைப் எரர். ஓகே டு ஓவர்கம் திஸ் ப்ராப்ளம் யூ கேன் டிஃபைன் த நியூ ஸ்ட்ரிங். புதுசா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நீங்க அசைன் பண்ணிடலாம். இப்ப ஸ்ட்ரிங் ஒன்ல ஹவாரி இருக்கு பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரிங் ஒன்ல ஹவ் அபவுட்யூன்னு கொடுத்துட்டா அந்த ஹவாரியூ போயிட்டு ஹவ் அபவுட்யூ அசைன் ஆயிடுச்சு. இப்ப இனிமே நீங்க ஸ்ட்ரிங் ஒன்னு எங்க பிரிண்ட் பண்ணாலும் ஹவ் அபவுட்யூ தான் வரும். இப்படித்தான் நீங்க ரீப்ளேஸ் பண்ண முடியும். Okay, so usually the Python does not support any modification of the string, but it providing one function, replace of no one function kudukuraanga. In the replace of enna pannu appadina, idu find and replace mari work pannu. Find and replace na enna artham na? Find and replace na enna artham na? Oru document irukku na, andha document la engellam D irukko, adhellam vandu A-va maathu. அங்கெல்லாம் எங்கெல்லாம் வந்து ஹச் இருக்கோ இதெல்லாம் இதா மாத்த அப்படி ஹோல் டாக்குமெண்டா தான் நீங்க மாத்த முடியுமே தவிர ஒரே ஒரு கேரக்டரை வந்து நீங்க அப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சோ இப்ப ரீப்ளேஸ்ல வந்து என்ன கேரக்டரா நீங்க மாத்த போறீங்க அப்படின்னு தான் நம்ம கொடுக்க முடியும். ஓகேவா? பொசிஷன் எதுவுமே கொடுக்க மாட்டோம். இப்ப வந்து மகா அப்படின்னு இருக்கு அப்படின்னா நான் வந்து இதை மாலான்னு சொல்லிட்டு நான் மாத்தணும். அப்ப ஹச்ச வந்து நான் வந்து எல்லா மாத்துறேன் அப்படின்னா மாத்தலாம். பட் இங்க வேற ஏதாவது மகாலட்சுமின்னு வரும்போது இங்க எங்கேயாவது ஹச் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்தையும் சேர்த்து மாத்திரும். சொல்றது புரியுதா? இப்ப நான் வந்து என்ன பண்றேன் என் பேர்ல இப்ப ஹச் இருக்கு மகாலட்சுமி இருக்கு ரெண்டு இடத்துல ஹச் இருக்கு. அப்ப நான் வந்து ரீப்ளேஸ் பண்றது ஹச்ச வந்து எல்லுன்னு மாத்துறேன் அப்படின்னா இந்த ஹச் இருக்கிற இடத்துல எல்லாம் எல்லுன்னு மாத்திரும். ஓகேவா? இது வந்து ஹோல் இதா தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இப்ப மகான் ஒரு நேமா இருந்து ஒரு கேரக்டரை மாத்திரம்னா நீ ரீப்ளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு டாக்குமெண்ட் ஃபுல்லா இப்படி வருது வர இடத்துல எல்லாம் இப்படி வந்துச்சுன்னா பெரிய ஸ்ட்ரிங் தான் கொடுத்தீங்கன்னா சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணலாம். ஆனா பெருசா நீங்க கொடுத்தீங்கன்னா எங்கெல்லாம் ஹச் இருக்கோ அங்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி விட்டோம். அதனால நம்ம வந்து ரீப்ளேஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து ஒரு சில பிளேஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இங்க எக்ஸாம்பிள் பாருங்களேன் ஹவ் ஆர் யூன் இருக்கு. இதுல இருக்க ஓவை வந்து ஈயா மாத்தணும்னு ட்ரை பண்றாங்க. அப்ப இங்க ஓ வந்து எங்க இருக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இது ஈய வந்து மாத்தி விட்டுறது. அப்ப ஹேவ் ஆர் யூ அப்படின்னு வந்து மாதிரி வந்துருச்சு நமக்கு. புரியுதாப்பா? அது சொல்றது புரியுதா? எனி டவுட்ஸ் ரீப்ளேஸ் ஆஃப் பத்தி கேட்பாங்க. யூஸ்வலி இங்க இருந்து எழுதணும். யூஸ்வலி பைத்தான் டஸ் நாட் சப்போர்ட் எனி மாடிபிகேஷன் இன் தி ஸ்ட்ரிங் பட் இட் ப்ரொவைட்ஸ் அ ஃபங்க்ஷன் ரீப்ளேஸ் டு சேஞ்ச் த அக்கரன்சஸ் ஆல் அக்கரன்சஸ் தான் சேஞ்ச் பண்ணும். அது எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிடும் இந்த கேரக்டர். ஓகேவா? அதுக்கு வந்து சின்டாக்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ரெண்டு பேராமீட்டர் எந்த கேரக்டரா நீ மாத்த போற அவ்வளவுதான். அந்த கேரக்டரை கொடுக்கும்போது டபுள் கோட்ஸ்லயோ சிங்கிள் கோட்ஸ்லயோ மென்ஷன் பண்ணி கொடுங்க. ஓகே, இங்க பாரு ஹவாரின்னு கொடுத்துட்டு பிரிண்ட் எஸ்டிஆர்னு கொடுக்குறப்ப ஹவாரியும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸ்ட்ரிங் டாட் ரீப்ளேஸ் ஆஃப் அப்படின்னு தான் கால் பண்ணணும். எந்த ஸ்ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ண போறையோ ஸ்ட்ரிங் டாட் ரீப்ளேஸ் ஆஃப்னு கால் பண்ணி அந்த கேரக்டர் மாத்தினீங்கன்னா மாறிடும் ஒரே லைன்லயே. நான் அவுட் பண்ணி காமிக்கிறேன், இதோட நம்ம பினிஷ் பண்ணிக்கிறோம் கிளாஸ். ஓகே, நான் இப்போ ஒரு ஸ்ட்ரிங் வந்து நான் கெட் பண்றேன். அந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம மகான் கொடுக்குறேன்னா எனக்கு மகாலட்சுமின்னு கொடுக்குறேன்னா எங்கெல்லாம் எல் இருக்கோ அங்கெல்லாம் வந்து எங்கெல்லாம் ஹச் இருக்கோ அங்க வந்து எல்லுன்னு மாத்தணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இந்த ஸ்ட்ரிங்க நான் கெட் பண்ணிட்டேன். ஹச் இருக்கோ அங்க வந்து எல்லா வந்து மாத்திரு அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இத வந்து நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணுவோம். பண்ணி எழுதுறத வந்து எப்பவுமே நோட் பண்ணி பழகுங்கப்பா. என்டர் எ ஸ்ட்ரிங் கேக்குது, நான் மகாலட்சுமின்னு கொடுக்குறேன். எங்கெல்லாம் ஹச் இருந்துச்சு அங்கெல்லாம் எல்ல மாத்திருச்சு பாருங்க. மாத்திருச்சா? எழுதிக்கங்க. ஆல் அக்கரன்சஸ் தான் மாத்தும், சிங்கிள் அக்கரன்சஸ் மாத்தாது.
இதோட நம்ம finish பண்ணிக்குவோம் class next class போ finish பண்ணிட்டீங்களா finish னா close பண்ணுங்க finish பண்ணிட்டீங்க end பண்ணிக்கோங்க Okay, thank you.